திருமணமாகி நீண்ட காலங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் பெண்கள் பல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ஆன்மீகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு சில தடைகள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது அத்தடைகளை போக்க சில பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செல்லக்கூடிய கோவில்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறது குழந்தை பாக்கியம் பெற நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டியில் இருக்கும் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் இக்கோவிலில் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி தாயாரும் பக்தர்களுக்கு அருள் இருக்கிறார்கள் திருக்காந்தல் என்பதே இந்த ஊரின் புராண பெயராக இருந்திருக்கிறது இந்த கோவிலில் சிவராத்திரி பிரதோஷம் தமிழ் மற்றும் ஆங்கில வருட பிறப்பு போன்ற நாட்களில் சிறப்பு ஆராதனைகள் செய்யப்படுகின்றன இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்தால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை நீலகிரி மாவட்டத்தில் தட்சணாமூர்த்தி உள்ள ஒரே கோவில் இந்த கோவில்தான் அதிகமான பக்தர்கள் வந்து சிறப்பு பூஜைகளை செய்கிறார்கள் குழந்தை வரம் இல்லாதவர்கள் திருமண பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று மனம் உருகி வேண்டி கொண்டால் குழந்தைக்கான வரன் திருமண பாக்கியம் எல்லாம் கிடைக்குமாம் இந்த கோவிலுக்கு சென்று வேண்டுதல் நிறைவேற்றிய பக்தர்கள் சுவாமிக்கு பால் இளநீர் எண்ணெய் மற்றும் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் இந்த கோவிலில் விரதம் எடுத்தல் பிறருக்கு தானம் செய்தல் போன்ற காரியங்களை செய்வதால் அதற்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமி மற்ற கோவில்களைப் போலல்லாமல் சின்முத்திரையோடு காட்சியளிக்கிறார் மற்ற மூன்று விரல்களுடன் இணையாமல் ஆள்காட்டி விரலானது பெரு விரலுடன் இணைந்திருக்கும் இது ஆணவம் கண்மம் மாயை போன்றவை தருவதை குறிக்கும் உபதேசம் பெற சந்நியாசம் பெற ஞானம் பெற இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குவது மிகவும் நல்லது ஆக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்து மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் நன்றி வணக்கம்